கைஸ் என் பேர் ஒரு தனிஷ் விஜேந்தர். இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு புக் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அப்படியே வந்து நம்ம ஒரு திருக்குறள் சொல்லணும். இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு திருக்குறள் சொல்லிடலாம். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணர்பாற்று. இன்னைக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க புக் என்ன அப்படின்னு பார்த்தோம், அதாவது கலைஞரின் மனோகரா அப்படிங்கிற புக்கு தான். இந்த புக்கில் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மனோகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய படம் வந்துருக்கு, செம்ம படம். அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக டைலாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டைலாக்ஸ் எல்லாமே இதில் வந்து ஸ்கிரிப்டாக எழுதி கலைஞர் தாத்தா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் கூட நிறைய டைலாக்ஸ் எல்லாமே எழுதுனது வந்து கலைஞர் தாத்தா தான். நான் வந்து உங்ககிட்ட ஒரு டைலாக் சொல்லி காமிக்கிறேன். பொறுத்தது போதும் மனோகரா, பொங்கி எழு அப்படிங்கிற ஒரு டைலாக்கு. அந்த டைலாக் வந்து செம்ம ஹிட் ஆச்சு. எனக்கும் அந்த டைலாக் வந்து ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் நிறைய டைலாக்ஸ் வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமே நீங்கள் வந்து நிறைய டைலாக்ஸ்லாம் ரெடி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். அதுக்கப்புறமே இந்த புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாரதி பதிப்பகம் தான் இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமே இந்த புக்கில் வந்து மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104 pages இருக்குது. ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஒரு டாபிக் என்ன அப்படின்னு நம்ம அதாவது நிறைய இப்போ ஏதாவது நம்ம போய் ஏதாவது போருக்கு போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு நிறையா சோல்ஜர்ஸ் தேவைப்படுவாங்க. அதை இப்போ வந்து நம்ம வானத்தில் போயிட்டோம்னா நமக்கு நிறைய ஏர்கிராஃப்ட்ஸ் தேவைப்படும். அதே மாதிரியே ரஃபேல் அப்படிங்கிற ஒரு விமானம் இருக்குது, அதாவது போர் விமானம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் 15 minutes. ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு அதோட வெயிட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 24,500 kilos எடை கொண்டது வந்து அது. அதுக்கப்புறமேல் அது வந்து அதாவது 9,500 kilos இருக்க பாம்பு கூட வந்து அதால் கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் அதை வந்து எங்க இடத்துல வந்து யூஸ் பண்ணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமேல் அந்த விமானம் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கத்தார், நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸு, நம்மளோட இந்தியா கூட ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமேல் இந்தியா, எகிப்து போன்ற நாடுகள்லாம் வந்து இது இருக்குது. அதுக்கப்புறமேல் இது வந்து எவ்வளோ ஹைட்டில் வந்து பறக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து 40,000 feet மேலே வந்து இது பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அதிகம் பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம ஸ்பீடில் வந்து இது போகும். இதோட ஸ்பீடும் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமே இது வந்து 300 kilometers தூரத்தில் இருக்க, அப்போ அதாவது இங்கிருந்து ரொம்ப தூரம், அதாவது 300 kilometers தூரத்தில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸை கூட வந்து இதால் ஈஸியாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய சென்சர்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணி அது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக அதை எய்ம் பண்ணி அது வந்து அதை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்ட்ரக்சர்லேயே, அதாவது ரேடர் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டில் வந்து அதாவது 15 structures வந்து ஒரே டைம்லேயே அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து நம்ம ஏதாவது வேறு ஏதாவது கண்ட்ரி கூட வார்க்கு போனோன்னா இது வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அது ரேடர் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த ஏர்கிராஃப்டில். அதுக்கப்புறமே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஸ்பீடு தான். அதாவது இப்போ வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஃபுல் வெயிட்டில் இருக்குது, நிறையா வெப்பன்ஸு அது மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நம்ம வந்து வெப்பன்ஸ், புல்லட்ஸ் அது மாதிரி நிறைய வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி அது வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது எவ்வளோ ஸ்பீடுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 1,3389 kilometers ஸ்பீடில் வந்து அது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக இருக்கும் போதே இவ்வளோ ஸ்பீடு போதே, இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது, 2 ஆள் மட்டும் இருந்தாங்க அப்படி ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் போகும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நானும் வந்து சொல்லிடுறேன், 3,700 kilometers ஸ்பீடில் வந்து அது பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அமேசிங்காக இருக்குல்ல. அப்போ இங்கேருந்து சைனாவுக்கு வந்து மூணு மணி நேரத்துலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பரில். அதுக்கப்புறமேல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறமேல் அதோட நீளம், அதோட ஹைட் அது மாதிரிலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 15.27 meters வந்து அது வந்து ஹைட் இருக்குது. அதுக்கப்புறமே அதாவது நீளம் வந்து அவ்வளோ இருக்குது. அதுமே ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 5.3 meters வந்து அது இருக்குது. அதுக்கப்புறமேல் அதில் 17,000 kilos வந்து அதாவது இந்த பெட்ரோல் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லிட்டரில் சொல்லுவோம், ஆனால் கிலோவில் சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒன்று ஏற்று தப்பாக நடந்துக்காதீங்க. அதுக்கப்புறமேல் நம்மளோட இந்தியா வந்து ஃப்ரான்ஸில் தான் வாங்கியிருக்குன்னு சொன்னோம்ல, அது வந்து மொத்தம் எத்தனை ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 36 aircrafts வந்து வாங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப அமேசிங்கான விஷயம் தான். அதுக்கப்புறமே இதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 59,000 crores வந்து இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் வாங்குறதுக்காக வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பை பை.